இன்று வந்து பொன்முடி. இந்த கைதின் பின்னணி என்ன சார்? நிச்சயமா பார்த்தோம்னா திமுக அரசோட அந்த ஊழல் பின்னணி தான் நம்ம தொடர்ந்து ஆணித்தனமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ரைடுகள் நடக்கும், இந்த கைதுகள் நடக்கும் அப்படின்னு எப்படி நம்ம ஆரோடம் சொல்ல முடியுதுன்னா அவர்களோட அந்த குற்ற பின்னணி தான். இவர் ஏதாவது லஞ்சமாவோ இல்ல முறைகேடாவோ சுத்த சேர்த்தி அதை வந்து ஏற்றுவாரி கூடி தன்னோட மனைவிக்கு கொடுத்தாருன்னு நேரடியா எதுவுமே அவங்க வந்து ஆதாரம் கொடுக்கல. ஓரலாவோ இல்ல ரிட்டர்ன்லயோ இல்ல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொடுக்கலைங்கிறத கிழமை நீதிபதியோட ஒரு வாதமா இருக்கு. அதனால அதுல விடுவிக்கிறேன், அதாவது இந்த 110 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோம், அதுல விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல இருந்து எங்களுக்கு லாபம் கிடைச்சிது, அதுதான் நாங்க வச்சு எங்க கணக்குல வந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 8(1) என்ன தெளிவா சொல்லுதுன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறார். 2 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து தகுதி நீக்கம் ஆயிட்டார். அவர் எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனாலும் அந்த பொறுப்பு அவர் விடுறதுக்கு தயாரா இல்ல. திமுகவுக்கே உண்டான வாடிக்கை. இதே அதிமுக ஆட்சி காலமா இருந்தா இவர்கள் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுலயுமே கூட நீதிபதி இன்னைக்கு ஒரு மனிதாபிமானத்தோட 1 மாத காலம் நேரம் கொடுத்திருக்கிறாரு, நீங்க போயிட்டு உச்ச நீதிமன்றம் வேணும்னா நாடிக்கலாம் அப்படின்னு. இப்ப என்னன்னா அது ஏதோ ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து பனிஷ்மெண்டா தான் இலக்காவே மாத்தி கொடுக்கப்பட்டது. இப்ப கொஞ்ச நாள் அவர் பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்டிருந்தப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவருக்கு இந்த இலாக்காவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு 4 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இதே மாதிரி வழக்கு, இதே சொத்து குவிப்பு வழக்குல சேம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, இது இல்லாம இடி வளையத்துல எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏவாவேலு அவர்கள் வந்து இடி வளையத்துல இருக்கிறாரு. அனந்த் ஜெயப்பிரசன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஐடி ரைடுக்கு ஆளாகி இடி ரைடுக்கு ஆளாகி இப்ப விசாரணையில் இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து யார் கைது செய்யப்படுவாங்க ஒரு ஆர்வத்துலதான் இப்ப தமிழக மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆவின் பாலுக்கு பால் ஊத்திய அனந்த் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக இடியோட டார்கெட் இனிமேல் வந்து சின்ன சின்ன அமைச்சர்களை வராது, நேரடியா முதல்வர்கிட்டே போகலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி சத்தீஸ்கரோட முதல்வர் மாட்டினாரோ இடி வளையத்துல, ராஜஸ்தானோட முதல்வர் இடியோட வளையத்துல மாட்டினாரோ, அது மட்டும் இல்லாம இவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு. ஒரு பக்கம் செம்மன் குவாரி வழக்கு, இந்த பக்கம் பார்த்தோம்னா இடி வழக்கு இருக்கு, இந்தோனேசியால 100 கோடி ரூபாய் முதலீடு பண்ண வழக்கு இருக்கு. இன்னும் மறுபடியும் மேல போய் நம்ம என்னன்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை விசாரிக்க கூடாதுன்னு இவர் ரொம்ப மெனக்கெட்டாரு. ஆனா அவரோட அழுத்தம் கூட இதுல இருந்திருக்கலாம். நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு இதை கொடுத்து இவரை வேகமா இந்த வழக்க விசாரிச்சு இவரை தண்டனைக்கு வாங்கி கொடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். இடி ரைடு தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு எதிர்வினையா இங்க நீதிபதி அவர்களோட தீர்ப்பு வந்து அவர்களுக்கு ஒரு எதிர் இடியாதான் விழுந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு தலை வணங்கிதான் ஆகணும், அதை விமர்சிக்க முடியாது, நீதிபதிக்கு அரசியல் சாயம் பூச முடியாது. சோ அதனால இவர்கள் வந்து திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இவர்களுக்கு என்ன கலக்கம்னா, இந்த பேட்டர்னை வச்சு இன்னும் 4 அமைச்சர்களை விரைவா கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கு. முக ஸ்டாலின் அவர்களே நேரா போனாரு, ஒன்றியும் ஒன்றியும் சொல்லிட்டு இருந்தவங்க மத்திய அரசு சொல்லிட்டு கிளம்பினாங்க அப்படிங்கிற பார்த்தோம். அவர் வெறும் 1.7 கோடி தான் வந்து வருமானத்துக்கு அதிகமா சேர்த்திருக்காரா, அதை தாண்டி அவருக்கு சொத்தே இல்லையான்னு பார்த்தா உண்மையிலுமே நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், அவருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கு. 1000 கோடிக்கு மேல அவர் சொத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். ரொம்ப நாளாக நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க இது மாதிரி தமிழக அரசில் அடுத்தடுத்த மந்திரிகள் கைதாவாங்க அப்படிங்கிறது. இன்று வந்து பொன்முடி, இந்த கைதின் பின்னணி என்ன சார்? நிச்சயமாக பார்த்தோம்னா திமுக அரசோட அந்த ஊழல் பின்னணி தான் நம்ம தொடர்ந்து ஆணித்தனமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ரைடுகள் நடக்கும், இந்த கைதுகள் நடக்கும் அப்படின்னு எப்படி நம்ம ஆரோடம் சொல்ல முடியுதுன்னா அவர்களோட அந்த குற்ற பின்னணி தான். எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. கடந்த காலங்களில் நடந்த வழக்குகளோட தன்மையை பொறுத்தும், இவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டோட தன்மையை பொறுத்தும், அப்புறம் நம்மளோட சட்டத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து நம்ம சொல்றோம். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வழக்கு 2006 to 2011 காலகட்டத்தில் இவர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்து வருமானத்திற்கு அதிகமான சொத்தை குவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வழக்கு 2011 அதிமுக ஆட்சி காலத்துல பதிவு பண்ணப்படுது. அப்புறம் அந்த விசாரணைகள் தொடர்ந்து 2016 காலகட்டங்கள்ல அவர் விடுவிக்கவும் படுறார். அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, குறிப்பா பார்த்தோம்னா இந்த டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணும் பொழுது A1 அண்ணன் பொன்முடி அவர்களும் A2 அவரோட மனைவியும் சேர்க்கப்படுறாங்க. அப்ப ஆனா என்னன்னா, A2 இருக்கக்கூடிய அவர் மனைவியோட கணக்குலதான் வந்து கணக்குல வராத 1.71 லட்சம் கோடி வந்து 1.71 கோடி வந்து இருக்குது அப்படிங்கிறது அந்த விசாரணையிலே தெரிய வருது. இப்ப 2016 என்ன பண்ணாங்கன்னா, கிழமை நீதிமன்றம் விழுப்புர் கிழமை நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, அவரோட மனைவியோட கணக்குல இருக்கக்கூடியது வந்து இவரை சேர்ந்தது இல்ல, அது தனிப்பட்டதா பார்த்து அவரோட அவங்க திமுக தரப்புல வந்து வாதம் வைக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு விவசாய நிலத்துல இருந்து விவசாய வருமானமா கிடைச்சது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. அதை அந்த நீதிபதியும் ஏத்துக்கிறாங்க, அந்த கிழமை நீதிமன்றத்துல கூடிய நீதிபதியும் ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அன்னைக்கு வந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். வெளியில இருந்து பார்த்தா ஓகே, நியாயமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இவர் வந்து A1, அவரோட நேரடி இன்ஃபுளுன்ஸ்ல இவர் ஏதாவது லஞ்சமாவோ இல்ல முறைகேடாவோ சுத்த சேர்த்தி அதை வந்து ஏற்றுவாரி கூடி தன்னோட மனைவிக்கு கொடுத்தாருன்னு
நேரடியா எதுவுமே அவங்க வந்து ஆதாரம் கொடுக்கல, ஓரலாவோ இல்ல ரிட்டர்ன்லயோ இல்ல எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொடுக்கலைங்கிறத கிழமை நீதிபதியோட ஒரு வாதமா இருக்கு. அதனால அதுல விடுவிக்கிறேன், போதுமான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவரோட இன்டர்பிரேஷன். ஆனா அந்த வழக்கு மேல்முறையீடுக்கு வந்து 2017 இருந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு விசாரிக்கப்பட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அதை விசாரிக்கும் பொழுது அவர் தெளிவா சொல்றாரு, இந்த இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த 110 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறோம், அதுல விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல இருந்து எங்களுக்கு லாபம் கிடைச்சது, அதுதான் நாங்க வச்சு எங்க கணக்குல வந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப நீதிபதி என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, லாஜிக்கான ஒரு பாயிண்ட் எழுப்புறாரு, ஓகே வாஸ்தவம் சரி அப்படி எடுத்துக்கிட்டா 2001 to 2006 உங்களோட வருமானம் என்ன, அதே விவசாய நிலம் அப்ப இருந்துச்சு தானே, அப்ப அதுல எவ்வளவு விவசாயத்துல லாபம் மீட்டினீங்க, அப்ப ஏன் இவ்வளவு இல்ல, 2006 to 2011 மட்டும் எப்படி லாபம் வந்துச்சு, அதுவும் தன்னோட கணவர் அமைச்சராக இருக்கும் பொழுது மனைவிக்கு திடீரென்று விவசாயத்துல லாபம் பெருகுதுன்னா எப்படி அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லையா. அப்ப இதுதான் இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல ஒரு வருமானத்துக்கு அதிகமான சொத்து இவரோட டிபெண்டா இருக்கக்கூடிய மனைவி பேர்ல சேருதுன்னா நிச்சயமா இவரோட இன்ஃபுளுன்ஸ் தான் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருக்கு வந்து அதை கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. கன்விக்ஷன் அடிப்படையில செக்ஷன் 13 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் 13A அடிப்படையில இதை வந்து கன்விக்ட் பண்ணி அவர் மேல அந்த வழக்கு பதிவு குற்றம் நிரூபிக்கப்படுது. இது நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாடி இப்ப வந்து இவர் அமைச்சரா இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில இவர் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 81 என்ன தெளிவா சொல்லுதுன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறார். ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தெளிவா சொல்லுது, செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான தகுதி நீக்கம் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்ம ராகுல் காந்தி தகுதி நீக்கம் பண்ணப்பட்டது வந்து செக்ஷன் 83 தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கப்பட்டாதான் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஆனா இந்த செக்ஷன் 81 பொறுத்த அளவுக்கு அதுல ரொம்ப சீரியஸ் அஃபென்சஸ், அதாவது இந்த மாதிரி கரப்ஷன் சார்ஜஸ் இல்ல வந்து ஒரு வன்முறையை தூண்டுற விஷயங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான சூழல்கள், இந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி ரொம்ப வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வந்து அதுல கன்விக்ட் ஆனாலே அவங்க வந்து தகுதியே இல்லை. ஏன்னா ஒரு லஞ்சம் வாங்குறாரோ இல்ல வந்து ஒரு ஊழல்ல ஊழல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை அதிகபட்ச தண்டனை எல்லாம் இல்ல, ஏன்னா அது அவருக்கு அது தகுதியே இல்லை. நீங்க வந்து ஒரு மக்களோட பிரதிநிதியா இருக்க தகுதியே இல்லைங்கிறத தெளிவா சொல்லுது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 2 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து தகுதி நீக்கம் ஆயிட்டாரு, அவர் எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனாலும் அந்த பொறுப்பு அவர் விடுறதுக்கு தயாரா இல்ல. திமுகவுக்கே உண்டான வாடிக்கை, இதே அதிமுக ஆட்சி காலமா இருந்தா இவர்கள் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா திமுக தங்களுக்கு வரும்பொழுது மட்டும் இது வந்து இவ்வளவு காலதாமதம் பண்றாங்க. ஏன்னா கன்விக்ஷன் பண்ணியாச்சு, இப்ப இன்னைக்கு கொடுக்கப்பட்டது வெறும் தண்டனை காலம் தான், அதுவுமே வயது மூப்பு உடல்நலம்லாம் பல்வேறு காரணங்களை சொல்லி இன்னைக்கு 3 ஆண்டு வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுலயுமே கூட நீதிபதி இன்னைக்கு ஒரு மனிதாபிமானத்தோட 1 மாத காலம் நேரம் கொடுத்திருக்கிறார், நீங்க போயிட்டு உச்ச நீதிமன்றம் வேணும்னா நாடிக்கலாம் அப்படின்னு. ஆனா நிச்சயமா உச்சநீதிமன்றமும் இதை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். எனது ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா உச்சநீதிமன்றம் இதுல வந்து என்கரேஜ் பண்ணாது, இவர்களுக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கோ இல்ல வந்து இந்த வழக்குல இருந்து இவர்களை டிஸ்மிஸ் பண்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மத்த இப்ப ராகுல் காந்தியோட வழக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு வார்னிங்கோட விடக்கூடிய விஷயம், அதனால அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுலயுமே கூட கன்விக்ஷன் நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர அவர் வந்து விடுவிக்கவே இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா பாக்குறோம். அவர் இன்னும் கன்விக்டட் தான், அந்த தீர்ப்பு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எப்ப வேணா அது மீண்டும் வந்து அவரை கன்விக்ட் ஆகி அவரை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பத்திக்கு 1 மாச காலம் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை உச்சநீதிமன்றம் எப்படிவா எப்ப வேணா அதை அப்பீல் எடுத்துக்கிட்டு உடனே கூட அதை டிஸ்மிஸ் பண்ணலாம். இது வந்து உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா விரைவில் அவர் கைதாவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்ப அவர் பதவி இழந்துட்டார், நம்ம வந்தபடி தகவல் வந்தபடி இன்னைக்கு வந்து அவருக்கு இலாக்காவை மாத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ இப்ப என்னன்னா அது ஏதோ ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து பனிஷ்மெண்டா தான் இலக்காவே மாத்தி கொடுக்கப்பட்டது. இப்ப கொஞ்ச நாள் அவர் பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்டிருந்தப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவருக்கு இந்த இலக்காவை தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏவாவில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்லாம் தகவல் உள்ளா வந்துட்டு இருந்த நேரத்துல இப்ப பாத்தோம்னா திடீர்னு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. இது என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே மத்த எல்லாருக்குமே இப்ப வந்து வழக்குகள் இருக்கு. இப்ப அடுத்து இன்னொரு 4 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, இதே மாதிரி வழக்கு, இதே சொத்து குவிப்பு வழக்குல சேம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் KKSSR அவர்களும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும். இப்ப அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட்டா அவர்களோட இலாக்காவில யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வராங்க, இன்னும் வந்து கீதா ஜீவன் அவர்களோட வழக்கு வந்து இப்ப அவரும் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க, அதுவும் விரைவில் வந்து எடுக்கப்படும். சோ இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க 4 பேரே இந்த சொத்து குவிப்புல மட்டுமே இவர்கள் 4 பேர் இருக்காங்க. இது இல்லாம இடி வளையத்துல எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அண்ணன் ஏவாவேலு அவர்கள் வந்து இடி வளையத்துல இருக்கிறாரு, அண்ணன் ஜெயத்ரட்சகன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஐடி ரைடுக்கு ஆளாகி இடி ரைடுக்கு ஆளாகி இப்ப விசாரணையில் இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சோ அவரும் வந்து சம்மன்களுக்கு ஆஜராயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த திமுக கூடாருமே இப்ப விசாரணையிலையும் இல்லைன்னா சிறையிலையும் தான் இருக்குது. இனிமேல் இவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்,
இவர்கள் அமைச்சரவை கூட்டம் நடத்தணும்னாலே வருங்காலத்துல வந்து சிறையில தான் நடத்த வேணும். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரமா உள்ள சிறைக்கு போக போறாங்க. கடைசியில் எல்லாருமே சிறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சிறையில தான் கேபினெட் கூட்டமே நடத்த வேண்டிய கட்டாயம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விரைவில் அடுத்து யார் கைது செய்யப்படுவாங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இப்ப தமிழக மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அது மனோ தங்கராஜ் அவர்களா கூட இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் உலா வந்துகிட்டு இருக்கு. ஸோ பொங்கல் பரிசாக ஆவின் பாலுக்கு பால் ஊத்திய அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக கைது நடவடிக்கைகள் இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு. ஐந்து மந்திரிகள் மேல் வந்து ஊழல் வழக்கு இருக்கும்போது பொன்முடியை குறிப்பாக பொன்முடியை வந்து உடனடியாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் ஏதோ இருந்தா? அவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆளுநருடன் நடந்து கொண்ட அந்த முறையினால இப்படி ஒரு இது நடந்ததா? அதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றது பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களோட ஒரு மோதல் போக்க ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணங்களும் நம்ம எடுத்துதான் பாக்கலாம். ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் இல்லாம ஒரு விஷயம் இவ்வளவு உருவாகாது அப்படிங்கிறத பாக்கலாம். இது ஆளுநர் மட்டும் காரணம் இல்ல, நீதிபதியும் ஒரு காரணமா இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். டிவிஐசி வந்து இடி அதிகாரி கைது செய்யும்போது சொன்னோம், இடியோட ஈகோவை டச் பண்ணிட்டாங்க, இதற்கான எதிர்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும், இடி வந்து குறி வச்சு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா காலமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காலம் அமைதியா இருக்க காலம் பார்த்தோம்னா இடி வந்து அவர்களோட ஆயுதத்தை தீட்டிட்டு இருக்காங்க. இடியோட டார்கெட் இனிமேல் வந்து சின்ன சின்ன அமைச்சர்களை வராது, நேரடியா முதல்வர்கிட்டே போகலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி சத்தீஸ்கரோட முதல்வர் மாட்டினாரோ இடி வளையத்துல, ராஜஸ்தானோட முதல்வர் இடியோட வளையத்துல மாட்டினாரோ, இந்த வழக்க பொறுத்தல பார்த்தோம்னா இவர் கவர்னர்கிட்ட நடந்துகிட்ட விதமும் விமர்சனத்துக்குள்ளாகுது. குறிப்பா பார்த்தோம்னா சான்சலர் பதவியை பறிக்கிறதுல முதல்வர் எவ்வளவு ஆர்வமா இருந்தாரோ அதே அளவுக்கு உயர்கல்வித்துறையை வச்சிருந்த அண்ணன் பொன்முடி அவர்களும் ஆர்வமா இருந்தாரு. ஏன்னா வைஸ் சான்சலர் பதவியை வந்து போடுறதுக்கு அதுல நிறைய ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு. ஒரு பக்கம் செம்மன் குவாரி வழக்கு, இந்த பக்கம் பார்த்தோம்னா இடி வழக்கு இருக்கு, இந்தோனேசியால 100 கோடி ரூபாய் முதலீடு பண்ண வழக்கு இருக்கு. அண்ணன் பொன்முடி அவர்கள் மேல மட்டுமே 4-5 வழக்குகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தோம்னா 1996-2001 காலகட்டத்துல அவர் போக்குவரத்து துறையில இருக்கும் பொழுது அவரோட மாமியார் பேர்ல வந்து அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சாரு, அந்த வழக்கு ஒரு பக்கம் நிலுவையில இருக்குது. செம்மன் குவாரி வழக்கு நிலுவையில இருக்குது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வெளிநாடு முதலீடு பண்ணது, அந்த வழக்கு நிலுவையில இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள்ல இவர் இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கும் இருக்கலாம். திமுகவை மிரட்டி பார்க்கலாம், திமுகவை இது அடிபணிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்படி டெல்லியில வந்து சத்யேந்திர ஜெயினும் மணி சிசோடியா அவர்களும் வந்து முடக்கி வைக்கப்பட்டாங்களோ, சத்தீஸ்கர்ல எப்படி எல்லாம் பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு அப்படிங்கிறப்ப இங்கேயும் இவர்கள் செஞ்ச தவறுக்கு தான் தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதுல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், அரசியல் பின்னணி இருக்கலாம், ஆனாலும் கூட இவர்கள் தவறு செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம மறுக்கவே முடியாது. இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம என்னன்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை விசாரிக்க கூடாதுன்னு இவர் ரொம்ப மெனக்கெட்டாரு. ஆனா அவரோட அழுத்தம் கூட இதுல இருந்திருக்கலாம். நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு இதை கொடுத்து இவரை வேகமா இந்த வழக்கை விசாரிச்சு இவரை தண்டனைக்கு வாங்கி கொடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவரோட யோவி இவர் டச் பண்ணியிருக்கிறாரு, அவர் சூமோட்டாவே எடுத்தாரு, அவரே கூட பொறுமையா விசாரிச்சு வந்திருக்கலாம். ஆனா அதற்குள்ளார இவர் வந்து அவரை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை பண்ணாரு. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரிதான் அண்ணன் கே கே எஸ் எஸ் அவர்கள் வழக்கும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களோட வழக்கும் சூமோட்டாவே எடுக்கப்பட்டது. ஆனா அவர்கள் எல்லாம் எந்த ஒரு விமர்சனத்துக்குமே போகல, அமைதியா வழக்கு எதிர்கொண்டுட்டு இருந்தாங்க. அண்ணன் பொன்முடி அவர்கள் மட்டும்தான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டாரு, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்குல இருந்து அப்புறப்படுத்த பார்த்தாரு. சோ அதற்கு எதிர்வினையாவும் இது இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கைது நடவடிக்கை வந்து திமுக எதிர்பார்த்திருந்ததா இல்ல எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியா உங்களுக்கு? திமுக இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்துக்கல, சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்ப அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப இடி ரைடு தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு எதிர்வினையா இங்க நீதிபதி அவர்களோட தீர்ப்பு வந்து அவர்களுக்கு ஒரு எதிர் இடியாதான் விழுந்திருக்கு. ஏன்னா இப்ப இதை விமர்சிக்கவே முடியாது அவர்களால. ஏன்னா இப்ப இடி வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்ல ரைடு பண்ணியிருந்தாலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழி வாங்கும் நடவடிக்கை, ஏற்கனவே பாருங்க இடி வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு தான் அவர்கள் வந்து கை வழக்குகளே போடுறாங்க அப்படின்னு ஈஸியா திசை தீர்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கடந்த பார்த்தோம் நம்ம டிபிஎஸ்சி வந்து ஒரு ட்ராப் பண்ணி பிடிச்சதை வச்சு. சோ இப்ப வந்து பார்த்தோம்னா இது வந்து ஏற்கனவே பழைய வழக்கு, அதுல வந்து இப்ப தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இதே நீதிமன்ற தீர்ப்பு கொண்டாடியவர் அண்ணன் பொன்முடி அவர்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் உறுதி செய்யப்பட்டப்ப இதே வந்து கொண்டாட்டம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பே நிரூபணமானது அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேச்செல்லாம் பண்ணாரு. அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு தலை வணங்கிதான் ஆகணும், அதை விமர்சிக்க முடியாது. நீதிபதிக்கு அரசியல் சாயம் பூச முடியாது. சோ அதனால இவர்கள் வந்து திருடனுக்கு தேல் கொத்துன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்ப இவர்களுக்கு என்ன கலக்கம்னா, இந்த பேட்டர்னை வச்சு இன்னும் 4 அமைச்சர்களை விரைவா கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த வழக்குகள் இப்ப வார வாரம் ஒருத்தர் கைதானா என்ன பண்றது, அமைச்சரவையே மொத்தமா காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான், ஆட்சியவே நடத்த முடியாதே அப்படிங்கிற ஒரு சூழல்ல திமுகவெல்லாம் கலக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சமீபத்துல டெல்லிக்கு படையெடுத்தாங்க, ஆனா டிஆர் பாலு அவர்கள் வந்து தூது போனாரு. அந்த தூது
ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து பின்னாடி மு க ஸ்டாலின் அவர்களே நேரா போனாரு. ஒன்றியும் ஒன்றியும் சொல்லிட்டு இருந்தவங்க மத்திய அரசு சொல்லிட்டு கிளம்பினாங்க அப்படிங்கிற பார்த்தோம். இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு அப்புறம் வந்து இப்ப ஒரு சமரச போக்க திமுக எடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா இந்த ஐந்து மாநில தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருந்தா, வரக்கூடிய 2024 பாஜக அரசு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டு காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டா இந்த வழக்கிழங்கெல்லாம் தப்பிச்சிக்கலாம்னு அப்படிங்கிற கனவு கோட்டையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு அப்புறம் இவர்களுக்கு மிகப்பெரிய அதிரடிகள் இருக்கும், கைதுகளே இருக்கும், கைது பண்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல்வர் வரைக்கும் நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட ஒரு படியா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ விரைவில் அடுத்தடுத்த அமைச்சர்கள் கைதாகிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நீதிபதிகள் மீது வந்து அரசியல் சாயம் பூசக்கூடாது என்பது நியாயமான கோரிக்கை தான். ஆனால் இப்போ நீதி கொடுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு சட்டத்துறை செயலாளராக இருக்கிறது ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது, நியாயம் தானே? நிச்சயமா. அதாவது இப்ப என்னன்னா, நீதிபதிகள் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் அவர்கள் வழக்கறிஞர்களா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கட்சியிலயோ ஏதோ ஒரு சித்தாந்தத்துல இருந்திருப்பாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி இருக்குது, அதுல வந்து நியாயம் இருக்கா உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த தீர்ப்புல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து அமைச்சரா இருந்த காலகட்டத்துலதான் உங்க மனைவிக்கு அதிகமான சொத்து சேர்ந்திருக்கு, நீங்க காலங்காலமா உங்களுக்கு அந்த வருமானம் இருக்குது, நீங்க அமைச்சரா இல்லாத காலத்துல ஒரு சாமானியான ஒரு எம்எல்ஏவா இருக்க காலத்துல கூட நீங்க வந்து இவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, அதே மாதிரி 2006-2011 சொத்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஏற்புடையதா இருக்கும். அது தெளிவா அதுதான் சொல்றாரு, நீங்க அமைச்சரா இருந்தனாலதான் இங்க சொத்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப நேரடியா உங்களுக்கு தான் தொடர்பு, அப்ப நிச்சயமா அது தண்டனைக்குரிய விஷயம் தான் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. இப்ப இதனால இதை வந்து நம்ம அரசியல் சாயம் போட்டு தேவையில்லை. இப்ப இன்னும் விரைவா போனதுக்கு அரசியல் பின்னணி இருக்கலாம். இந்த வழக்கு விரைவா போன இத்தனை வழக்குகள் இருக்கும்பொழுது இவரோட வழக்க விரைவா எடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா என்ன சிக்கல்னா, இப்ப மத்த வழக்கெல்லாம் இப்பதான் சூமோட்டா எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அண்ணன் தங்கம் தினகரன் அவர்கள் வழக்கம், அண்ணன் கேகேஎஸ்எஸ் அவர்கள் வழக்கம் சமீபத்துல அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. டிவிஎஸ்சி அவர்களோட வழக்கெல்லாம் விடுவிச்சாங்க, அதனால அவர் வந்து சூமோட்டாவா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தாரு. இந்த வழக்கு பார்த்தோம்னா 2017 நிலுவையில இருக்கு, 16 விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 17 மேல்முறையீடு வந்து அது அப்படியே நிலுவையில இருந்துகிட்டே வருது. அதை வேகமா எடுத்து முதல்ல அதை எடுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த வழக்கு அந்த சீனியாரிட்டி அடிப்படையில வருது அப்படிங்கறத பாக்கலாம். சோ அதனால இது கொஞ்சம் அரசியல் பின்னணியும் நம்ம சேர்த்து பார்த்தாலும் இதுல நியாயம் இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. தமிழக வரலாற்றை பொறுத்தளவு அமைச்சராக இருக்கும் போது கைது செய்யப்பட்டவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டி, இப்படி ரெண்டு பேரும் முன் உதாரணமா இருக்காங்க. இதே மாதிரி வழக்கு வந்து அதிமுக மேலும் இருக்கு. இப்போ தற்பொழுது வந்து வளர்மதி அவங்களும் கூட அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதிமுக மேல வந்து நடவடிக்கை எடுக்காம திமுக மேல் நடவடிக்கை என்பது பிஜேபியோடைய ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா எடுத்துக்கலாமா? அதாவது இப்ப நம்ம இந்த ரெண்டு வழக்குக்கும் வித்தியாசத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வளர்மதி அவர்கள் வழக்கு நம்ம ஸ்டடி பண்ணோம். அதுல என்ன வழக்கு போட்டிருந்தாங்கன்னா, அவரோட கணவர் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற வழக்கு தான். அதாவது அவர் பேர்ல நேரடியா சொத்து இல்லை, அவர் வந்து ஒரு நிலத்துக்கு பவர் ஆஃப் அட்டானியா இருக்காரு அப்படிங்கறத வந்து இவர்கள் சொத்து குவிப்பு அப்படின்னு போட்டாங்க. அது பவர் ஆஃப் அட்டானிங்கிறது யாரோட நிலத்துக்கு இவர் ஒரு பவர் ஆஃப் அட்டானியா இருக்காரு அப்படிங்கிறப்ப நேரடி சொத்து நேரடி சொத்து குவிப்புன்னு வராது. இவர் வளர்மதி அவர்களோட கணவர் அப்படிங்கறனால அவரோட பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை இவங்க கணக்குல காட்டலாம், ஆனா அது சொத்தே இல்லை அப்படிங்கறத இவர்கள் தரப்பு வாதமா இருக்கு. அதனால அந்த வழக்கு வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறது பாக்குறோம். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா இவர்கள் கணக்குல காட்டாது. அதாவது கிட்டத்தட்ட 2006-2010 இந்த வந்து செக் பீரியடா எடுத்துக்கிறாங்க. 2006 இவர்களுக்கு எவ்வளவு கணக்கு காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் 2010 இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் பாக்குறாங்க. அந்த 2006-2010 காலகட்டத்துல 6.70 crore வந்து இவர்கள் வந்து வருமானம் ஈட்டினதா சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 4.50 crore வந்து செலவானதாகவும் மீதி இருந்த தொகை வந்து வரவாகவும் காட்டுறாங்க. அதுலதான் 1.71 crore வந்து கணக்குல வராம இருக்குது. அதாவது இவர்களால கணக்கு காட்ட முடியல, அது சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கறது இவர்களால காட்ட முடியல, அது அன்னோன் சோர்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணப்படுது. அந்த அன்னோன் சோர்ஸ்க்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து விவசாய நிலத்துல இருந்து வந்த வருமானம் அப்படின்னு. 1 crore மேல வந்து விவசாய நிலத்துல இருந்து வருமானம் வருதுன்னா அப்படி என்ன விவசாயம் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விதான் எழுது. அதுதான் நீதிபதி கேட்டிருக்காரு, அமைச்சராகிறதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி இவ்வளவு சம்பாதிக்க முடியல, அமைச்சரானதுக்கு அப்புறம் மட்டும் அமைச்சருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்துல அதிகமா விளைச்சல் வர வச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது நம்ம ப சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு, டெல்லியில அபார்ட்மெண்ட்ல வந்து நான் முட்டகோசு விளைவிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்களை சாதாரண சாமானிய விவசாயிக்கு சொல்லி கொடுத்தா அவங்களும் கோடிக்கணக்கா சம்பாதிப்பாங்களே, இங்க இருக்கக்கூடிய சாமானிய விவசாயிகள் எல்லாம் இவ்வளவு சம்பாதிக்க முடியலையே, அப்ப இதுதான் நமக்கு சந்தேகம் எழுப்புது. அப்ப இந்த ரெண்டுக்குமான இந்த ரெண்டு வழக்குக்குமான வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு நிலத்துல பவரா பட்டாணி இருக்கிறதுக்காகவே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க, அதனால அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வராம இருக்குது. இந்த இது வந்து நேரடியாவே அக்யூஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ இதுல வந்து மாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எத்தனையோ தலைவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் வந்து பிஜேபியில் சேர்ந்த பின்னாடி அந்த ஊழல் வழக்குகள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறதுன்னு வரலாறுலாம் இருக்கிறது. இது வந்து பிஜேபி வந்து ஒரு நடுநிலையா செயல்படுது, இது வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது நியாயமா?
குற்றவாளியா இல்லையாங்கிறத பாக்கிறோம். வழக்குகள் சில நேரம் இருக்கலாம், சில வழக்குகள் பொய் வழக்கா இருக்கலாம், சில வழக்குகள் வந்து தவறாகவும் போடப்பட்டிருக்கலாம். இப்ப நம்ம சொன்னமே வளர்மதி அவர்களோட வழக்குக்கும் அண்ணன் பொன்முடி அவர்களோட வழக்குக்குமான வேறுபாடு, அதை சொன்ன மாதிரியே இப்ப சில வழக்குல பார்த்தோம்னா, அதாவது ஒரு இப்ப அஜித் பவர் வழக்கை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில தலைவராக இருக்கும் பொழுது அந்த ஒரு நிறுவனத்திற்கு வந்து லோன் கொடுக்கப்பட்டது. அந்த நிறுவனம் வந்து இவருக்கு பினாமி நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்காத வரைக்கும் ஒரு சிக்கல் தான். அப்ப நம்ம ஒரு நேரடியாக குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இப்பயுமே பார்த்தோம்னா அண்ணன் பொன்முடி அவர்கள் மேல ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுது. பொதுவெளியில தெரிஞ்சது அவர் வெறும் 1.7 கோடி தான் வந்து வருமானத்துக்கு அதிகமா சேர்த்திருக்காரா, அதை தாண்டி அவருக்கு சொத்தே இல்லையான்னு பார்த்தா, உண்மையிலுமே நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், அவருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கு. 1000 கோடிக்கு மேல அவர் சொத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணும்ல. அவர் வீட்டுல இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதே 1000 கோடி ரூபா, அதை லண்டன் பவுன்ஸா இருக்கட்டும், இல்ல அமெரிக்க டாலர்ஸா இருக்கட்டும், ஃபாரின் கரன்சி 1000 கோடி வச்சிருந்தாங்க, விலை உயர்ந்த கார்கள் வச்சிருந்தாங்க, வெளிநாடு இந்தோனேசியால 100 கோடி ரூபாய்க்கு முதலீடு வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுல எல்லாம் வந்து அந்த வழக்குல வந்து அந்த ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுது. இப்ப ஈடி வந்து அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டா தப்பிக்கலாம், அதை கொடுக்க முடியாத பட்சத்துல தான் மாட்டுவார்கள். இப்ப எங்க இருந்து சோர்ஸ், அன்னோன் சோர்ஸ் அப்படிங்கிறப்ப, அமைச்சராக இருந்த ஒரு முறைகேட்டா சம்பாதிச்சிருக்கிறாரு, லஞ்சமா வாங்கியிருக்கிறாரு, கையூட்டா வாங்கியிருக்கிறாரு, சில திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு கையூட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு நிரூபிக்கப்படும். சோ அதான் பாக்குறோம். இப்ப அஜித் பவார் அவர்கள் மேல எந்த 9 FIR போட்டாங்க, அந்த எல்லா FIRமே விசாரிச்சு நேரடியா எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட முடியல. அப்ப அவர் இன்னைக்கு பிஜேபியோடு இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ எதிர்கட்சியில இருக்கும்போது விமர்சனங்கள் செய்யப்படும், அவர்கள் அந்த வழக்க விசாரணையில எதிர்கொண்டு அந்த வழக்குல இருந்து வெளியே வந்தா நிரபராதின்னு ஏத்துக்க வேண்டியதான். இப்ப ஒருவேளை பொன்முடி அவர்கள் வந்து இந்த விசாரணையில வந்து அந்த ஆதாரத்தை சமர்ப்பிச்சிருந்து நியாயமான முறையில வெளியே வந்திருந்தா நம்ம அவர் குற்றவாளின்னு சொல்ல போறத, இன்னைக்கு நீதிமன்றம் விசாரிச்சு குற்றவாளின்னு சொல்லிட்டு அதனால அவர் குற்றவாளின்னு சொல்றோம். எலெக்ஷனுக்கு இன்னும் 3-4 மாதங்கள் தான் இருக்கிறது. எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் வந்து திமுக மேல என்னென்ன வழக்குகள் அல்லது என்னென்ன கைதுகள் எல்லாம் இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? நிச்சயமா, இப்ப பார்த்தோம்னா இப்ப அடுத்து 4 வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு, அதுல யார் வேணா கைது செய்யப்படலாம் அப்படிங்கறத பாக்கிறோம். பொங்கலுக்கு ஒரு பரிசு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது அண்ணன் மனோ தங்கராஜன் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி முதலமைச்சர் வரைக்குமே போகலாம், ஏன்னா இப்ப சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தான்லயும் முதலமைச்சர்களே தான் மாட்டினாங்க அப்படிங்கிறப்ப, இங்கேயுமே முதலமைச்சர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த முறை கைது செய்யப்பட்டா இது 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் எடுபடாது மக்கள்கிட்ட. ஆனா இப்ப வரக்கூடிய 2024 தேர்தலில் இந்த கைதிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் குற்றவாளி அப்படின்னு கன்வீட் ஆகிறார் அப்படிங்கிறப்ப மக்கள் மத்தியில் பேசு பொருள் ஆகும். அதாவது ஷிப்பிங் மினிஸ்டரா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணப்படும்போது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை அரசுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பாக்குறோம். சோ முதலமைச்சர் மேலேயே ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு ஆளானார்னா நிச்சயமா அது கடைக்கு ஒரு வரைக்கும் போய் சேரும். ஏன்னா இப்ப அவர் எதிர்கட்சியா இருக்கும்பொழுது வழக்குகள் போட்டா பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா இப்ப அதிகாரத்துல இருக்கிறவர்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கும்பொழுது நீதிமன்றம் சிறப்பா செயல்படுது. அமைச்சரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் தவறு செஞ்சா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா பார்த்தோம்னா 2011 இதே மு க ஸ்டாலின் அவர்கள் மேல காங்கிரஸ் வந்து ஒரு வழக்கு இது பண்றாங்க, ஒரு விசாரணை தொடுக்கிறாங்க. அதாவது ஹம்மர் காரை இறக்குமதி செய்யறதுல வரி வைப்பு செஞ்சாங்கன்னு அவரோட மகன் உதயநிதி அவர்கள் எல்லாம் அந்த வழக்குல இதானாங்க. அப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு ரைடு வந்தது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ரைடு பண்ணி 63 சீட்டு வாங்கினாங்க. ஆனா அந்த ரைடு பண்ணதோட விளைவு என்னன்னா மக்கள் மத்தியில இவர் மேல ஒரு களங்கத்தை உருவாக்குச்சு. அந்த களங்கம் தான் 2011 இவர்கள் ஆட்சி இழக்கிறது மிகப்பெரிய முக்கியமான காரணமாவும் ஆயிடுச்சு அப்படிங்கறத பாக்கிறோம். அதாவது ராஜஸ்தான்ல பார்த்தோம், ராஜஸ்தான்ல அந்த பேப்பர் லீக் வழக்குல வந்து முதலமைச்சரோட மகனே மாட்டினார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ அது வந்து அங்க மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட உருவாக்கி இருந்துச்சு. அதே மாதிரிதான் 2024 முதலமைச்சர் வழக்குக்கு விசாரணைக்கு வந்தாலும் நிச்சயமா வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப கர்நாடகால பார்த்தோம்னா கேஷ் ஃபார் டிரான்ஸ்பர் அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதலமைச்சரோட சித்தராமையோட மகன் வந்து டிரான்ஸ்பர்ல வந்து தலையிடுறாரு, பணம் ஆகிட்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. சோ அது கர்நாடகால 2024 தேர்தலில் எதிரொலிக்க போகுது. இந்த மாதிரி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள், விசாரணைகள் வந்து ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். எதிர்கட்சியா இருக்கும்போது அவர்கள் மேல வழக்கு போட்டாலோ விசாரணை பண்ணாலோ மிகப்பெரிய தாக்கம் இருக்காது. சோ ஆளும் கட்சியா இருக்கும்பொழுது தான் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கோல்டன் சான்ஸ் அரசியல் களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சார்.